any ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ஓடியோ குய் ஓவ் ஷாட் ஸ்வீட்டானு நாம எடிட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்த செட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் அதை வந்து பண்ணி நீங்கள் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ண நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் டெவல் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி இன்போர்ட் பண்ண பார்த்துலாம் ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே ஒரு டிஸ்ட் இருக்கும் அந்த டிஸ்ட்டை கிளிப்பேட்டி கிளை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஃபான் எங்கள் கிளிப்பேட்டில் வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கும் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இன்ஃபாண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்டிக்கு டவுட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஸோ அந்த ஃபாண்டு போய் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேட் மோஷனில் இன்பட் ஓகே ஸோ நீங்கள் ஃபாண்டை இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேட் மோஷனை விட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிருக்கீங்க பேக் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா உங்கள் மோஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தாக்கள் உங்களுக்கு ஆடையிடும் ஸோ அப்படியே உங்களுக்கு ஃபாண்ட் அது சேஞ்ச் ஆகல எனக்கு நம்ம இந்த டெஸ்ட்டில் எடி பண்ணும்போது வந்து பண்ணாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் ஸோ டென்ட் டே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எடிட் பண்ணி விடிய அந்த பேக்ரவுண்டு பிக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட கூட்டு நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மேலே த்ரீ பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தடவை ஃபுல் பட்டு லைட்டை நான் வந்து பண்ண ஃபுல் ஸ்கில் ஒர்க் வந்து பண்ண செட் பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் கணக்கை மூவ் பண்ணிக்கோணுங்க ஸோ கரெக்டாக சாங்குக்கு மேலே நம்ம வர மாதிரி ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த பிக்கு சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டைன் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு நாம எஃபர்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கான பிக்கை நீங்கள் செல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு கலர் கணரேட்டு இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேஷ்னூ பிரச்சினை எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் ஆகிட்டு சேடர் செட்டிங் கிளிக் ஆகிட்டு ஜஸ்ட்டு இந்த சேர்ஷ் மட்டும் வந்து பண்ணாக்க மைனஸ் மனஸ்னாடி வச்சிக்கோங்க ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் அடஃபிட்டில் கலர் ரேட்டில் இப்போ எக்ஸ்பிரஷன் காமான்னு எஃபெக்ட் இருக்கும் அதை பேட்டி சேடர் செட்டிங் கிளிக் பேட்டி இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த காமாவும் வந்து பார்த்தீங்கனாக்க லைட்டாவோடய வேலையை வந்து பண்ணால் கம்மி பண்ணி உடம்புக்கு எந்த அளவுக்கு டார்க்னைஸ் இருமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து பையன் உடம்புக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வந்து பார்த்து டார்க்னஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ஸோ எனக்கு வந்து பணம் அளவுக்கு போதும் ஸோ எனக்கு ஒவ்வொரு பகுக்கு ஒவ்வொரு வேலூ சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுடைய பெருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பசெண்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ அதெல்லாம் முடிஞ்சி ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு ஒன்றும் ஒரு எஃபக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குனாக்க அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ணால் நான் இப்போயோ கொடுக்குற ஒரு லேயர் இருக்கும் ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட் குள்ளே போய்னால் லாஸ்ட்டு வேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபீட் போட்டு ஜஸ்ட் இதை வந்து பணக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுங்க ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண பேக் பேக்ரவுண்டு பிக்கு செலவு போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு காப்பி பண்ண ஃபிஃப்ட்டு இதில் பேஜ் பண்ணிட்டோம் ஜஸ்ட் இதை நாம் ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த ஃபிட் வந்து பணக்க இதில் ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தாக்க லிக்ஸ் தான் எடி பண்ண பாருங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்க இதில் இருக்கிற எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது சப்போஸ் நீங்கள் வேறு சாங்கில் இதே மாதிரி நீங்கள் எடி பண்ணிங்கன்னா மட்டும் ஸோ ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிற அந்த ரெண்டு டெஸ்ட்டு மட்டும் லாங் ப்ரூஸ் பண்ணி செல போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி டூ லேயர்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற சாங்கில் போயிட்டு ஜஸ்ட் அந்த அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் டூ லியர் கொடுனா ஜஸ்ட் இது ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு கிளியர் டிஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் சாங்குக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கனா நீங்கள் டிஸ்ட் வந்து பண்ணாட்டி நீங்கள் டைப் பண்ணி விட்டுக்கோங்க சார் தான் வேறு எதுவும் இல்லை ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபர்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு கீழே ஒரு டிஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கீழே போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் ஃபீட்டில் அப்போசிட் இருக்கா அதுவும் கில் போயிட்டு இதில் ஃபேடிங் நோட்னு ஃபிட் இருக்கும் அதை கில் போயிட்டு சான செட்டிங் கிளி பண்ணிட்டுங்க அவுட்டை வந்து பதினாக்கா நீங்கள் ஜீரோ வையும் ஸோ இன்னும் வந்து பண்ணாக்க ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ கிட்ட வந்து பதினாக்கா வச்சுக்கோங்க ஸோ இது போதுன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பதினாக்க அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ மறுபடியும் வந்து பண்ணால் மேலே ஒரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளி போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடை ஃபீட்டில் கிளியர் டெஸ்ட் இருக்கா அதை கிள் பண்ணிக்கோங்க இல்லை டெஸ்ட் ஸ்பின்னிங்னு ஒரு ஃபீட் இருக்கும் அதை கில் போயிட்டு சேர் செட்டிங் கிளி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸ்பின்னிங் பண்ணுங்கள் இதை மட்டும் லைட்டோடு வேல்யூ வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு லெவல் இல்லைன்னா தேர்ட்டிக்குள்ளே வந்து பதினாக்க வச்சுக்கோங்க ஓகே சொல்லுதான் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு அட ஃபீட்டில் இப்போ மேடு மாஸ்கீன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கிறது லாஸ்ட்டு வேப்படும் ஃபிட் இருக்கும் அதை கிளி போயிட்டு சேன செட்டிங் கிளிக் பண்ணிச்சுட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழே எண்டு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க கீ ஃபேமின் நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் எண்டுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க அவங்க கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க ஜீரோ பர்சன்டேஜுக்கு வந்து பணம் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஃபெதர் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் வந்து பண்ணி கில் போயிட்டு ஒரு ஃபோர்டீன் இல்லையானாக்கு ஃபிஃப்டீன் குள்ளே வந்து பண்ணக்கு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த ஃபிட் உங்களுக்கு இதில் ஆட் ஆயிடுச்சு அப் ஸோ அவ்வளோதான் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கு ஒரு குளோ ஃபிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தா கீழே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு கில் போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஆட் ஃபீட்டில் மேலே சர்ச்சில் வந்து பண்ணாக்கா சாஃப்ட் க்ளோர்னு வந்து டைப் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட் எடுத்தால் அதை கில் போயிட்டு ஜஸ்ட் சேண்டை செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க வைக்கோங்க ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் பிரைட்னஸ் இருக்கா ஜஸ்ட் இது வந்து பதினாறுக்கு ஜீரோ வச்சு விட்டுக்குங்க நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் காஸ்ட் இருக்காது இதை ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ ஐலைட் எதுவும் சேஞ்ச் பண்ண கீழே நீ இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா கில் போயிட்டு லைட்டாக வந்து பதினாறுக்கு கம்மி பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் கீழே மூவ் பண்ணால் அவுட்டர் குளோ இருக்கு அதுவும் கில் போயிட்டு ஒரு ஃபார்ட்டியில் எனக்கு ஃபிஃப்டி வந்து பண்ணாக்கு வச்சுக்கோங்க ஸோ அந்த குளோ லைட்டாக உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகே இப்போ அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க டிஃபென்ஷன் இருக்குது அது வந்து பண்ணி கிளீக் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ஒரு ஃபிஃப்டி வந்து பண்ணக்கு இது வச்சுக்கோங்க ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டின் ஓகே ஜஸ்ட் அந்த குளோ எஃபிட் வந்து பண்ணி உங்களுக்கு லைட்டாக ஆடே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணி வேலு மட்டும் அச்சன் பண்ணி கட்ட நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் இந்த த்ரீ திரிபார்ட்னே கிளி போயிட்டு காப்பி எஃபிட் போட்டேன் நெக்ஸ்ட்டு மேலே டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க இந்த க்ளோஎஃபிட் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஜிஸ்ட் இப்போ நீங்கள் பொருள் பார்த்துமே ஏதாச்சும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பொருளையே பார்த்துருங்க அந்த ஃபர்ஸ்ட்டு லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேறு கலரில் இஷ்யூ ஆகும் ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற எஃபை அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா அஸ்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடலாம் ஸோ அது எப்படின்னு பார்த்து இல்லாமல் ஸோ அதுக்கு வந்து பார்த்தேன் கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டிஸ்டேக்லியூ போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இருக்க அந்த டிஸ்டே கில் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் ஸ்டைல் கிளியர் மார்க்கும் அது நீங்கள் செலவு போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் எடுக்கணும் மட்டும் நீங்கள் ஆஃப் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த குளோ ஃபிட் வந்து பண்ணிக்கு இதில் ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கீழே இருக்க டிஸ்டே கில் போயிட்டு அதே பாக்ஸ் வந்து இப்போ டேட்டா இங்கே பே ஸ்டைல் கொடுத்துனா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும் ஸோ இதே சேமத்தில் சாங் ரெண்டு வரைக்கும் அந்த கீழே இருக்க ஒயிட் கலர் டிஸ்டிக் மட்டும் இந்த எஃபிட் வந்து பார்த்தா நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கிடையாச்சா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நெஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த எல்லோ கலர் டிஸ்ட்டை கிளி போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே கூட்டன் நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் டிஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டைக்கு மார்க்கிங் கிளி போயிட்டு இந்த ஸ்பீட் எக்னா ஆஃப் இருக்கான்னு பாருங்கள் அப்படி ஆஃப் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃபிட்டு இதில் ஆட் ஆயிடும் என்ன பண்ணுங்க பாருங்கள் ஸோ அதே சேம் மெத்தடில் இந்த எல்லோ கலர் டிஸ்ட்டுக்கு வந்து பணக்கி இந்த ஃபிட்டை நீங்கள் பண்ணுக்கு ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே முடிஞ்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் கலர் எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்தலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டு கிட்ட வந்து இப்போ கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் டெஸ்ட்டு நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்து டூப்ளிகேட்லேயே இருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கில் பண்ணிக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணால் மேலே ஒரு லே டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு எடுச்சில் போயிட்டு அந்த ஃபஸ்ட் லேட்டரை தவிர மீது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா நீங்கள் கேன்சல் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்தா அப்படியே நீங்கள் பேக் வந்து ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்க டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு போயிட்டு ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் ஆயிட்டேன் லைட்டாக வந்து பணம் ஒரு ரெண்டு ஃபேஸ் வந்து பணம் விட்டுக்குங்க ஓகே டிஸ்ட்டு மேலே டீ கேட்கணும் கொடுத்துக்குங்க டிஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த டிஸ்ட்டை க்ளீல் போயிட்டு கீ லெமோஸு போயிட்டு இதை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஃபில்ல போய்ட்டு ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் வந்து பழம் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நான் பிள்ளை காட்டுற மாதிரி அந்த கலர் ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் புல்லு பத்து மினிட் தேட ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு டெஸ்ட் கிளி பண்ணுறீங்க இந்த பாக்ஸும் கொடுத்துட்டு வெள்ளேருக்கு கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த டெஸ்ட் கிளில் ஃபே டெஸ்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் லேட்டரை தவிர மீது எல்லாத்தையுமே வந்து பண்ண நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ்டிக்கில் இருக்கிற டிஸ்டெக்கில் போயிட்டு எட்டு டில்லில் போயிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் ரிமூவ் ஆயிட்டு ரெண்டு ஃபேஸ் வந்து பண்ணி விட்டுக்குங்க ஸோ இப்போ மேலே டி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஜிஸ்ட் மேல் டிஸ்ட்டே கிளி போயிட்டு கீழமோட்ஸு போயிட்டு இதை அப்படி நீங்கள் மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெஸ்ட்டு அப்படியே பேக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ மின் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதே சேம் கலர் இந்த இடத்துலையும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சா ஸோ இதே மாதிரி சாங் ரெண்டு வரைக்கும் வந்து பண்ணா நீங்கள் டெஸ்ட்டு உடைய கலர் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயற்கும் அந்த மாதிரி வந்து பண்ணாக்க ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் இதே மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் எடி பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பண்ண ஒரு ரெண்டே ரெண்டு டெப்லோடி மட்டும் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொங்க இப்போ கீழே பிளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அந்த டாட் எப்ளோட வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் மறக்க மாதிரி நீங்கள் டோப் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது நீங்கள் செல போய்ட்டு மேலே பிரிசவ் கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும் ஸோ இந்த டேப்பில் ஜஸ்ட் நீங்கள் லாம் ப்ரெஸ் பண்ணி கட் அந்த லேயர் கீழே கொண்டு வந்து வைக்கோங்க நெக்ஸ்ட் அந்த வீடு நீங்கள் செல போய்ட்டு மேலே த்ரீ பட்டனை கிளிக் போய்ட்டு ஃபுல் கம்ப்ரெஸர் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் சீரிங் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு அந்த சவுண்ட் ஆகி நீங்கள் கிளிக் போய்ட்டு இதில் ஏதாவது சவுண்ட் வச்சுனா ஜஸ்ட் நீங்கள் மியூட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம சாங் கெண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்னொரு டேப்பில் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளசங்க கூட்டு மீடியோ கூட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒயிட் கலர் மாதிரி ஒரு டெம்பிளோடு ஸோ இதை நீங்கள் சிலை போய்ட்டு மேலே பசங்க கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டெம்பிளோடு நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோன்சூல் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக வந்து பண்ண நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டாக அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க இப்போ நீங்கள் புருல்ல பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரீல் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாறக்காமேட்டு பெல் பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோ இஷ்யூ பார்க்கலாம் தெக்ஸ்ட் வச்சுங்க எஸ்